எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்று நல்ல ஒரு பயனுள்ளதாக சொல்ல போகிறேன். சகல வசிய தாயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அதில் வந்து வியாபார வசியம், தன வசியம், சொல் வசியம், முக வசியம், இதுக்கு எல்லாமே வந்து ஒரு அஞ்சு பொருட்களை வச்சு தான் வசீகர தாயத்து. நிறைய பேருக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறையா இருக்குது. ஆனாலும் ஒரு வசீகரத்துக்கு ஒரு தாயத்து இருந்தால் அவங்களுக்கு நல்லதே நடக்கும். அதுக்கு வந்து ஒரு அஞ்சு மூலிகை தான் சொல்ல போகிறேன். அந்த அஞ்சு மூலிகையுமே நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. நமக்கு வந்து வெளியில் போகிறோம், ஒரு வேலையை தேடி போகிறோம், வேலையே கிடைக்கல. ஒரு வேலைக்காக எதிர்பார்த்து போனேன், கால் கெடுக்க போனேன், வேலையே கிடைக்கல. அது மாதிரி இருக்கும். வியாபார விருத்தியில் வந்து ஒரு சிலவங்களுக்கு நிறைய முடங்கி போன வியாபாரங்க. எல்லாம் அழகாகவே இருப்பாங்க, நல்லபடியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சொல்லு சொன்னால் அவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. அது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் முகவசியம், தனவசியம், இந்த மாதிரி வசீகரத்துக்கெல்லாம் ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடியதற்காக ஒரு அஞ்சு பொருட்களை வச்சு தாயத்தா போட்டு கழுத்தில் போட்டுக்கிறவங்க போட்டுக்கலாம், இடுப்பில் கட்டிக்கிறவங்க இடுப்பில் கட்டிக்கலாம், குழந்தைங்களுக்கு திஷ்டிக்காகவும் கட்டிக்கிறவங்க கட்டிக்கலாம். இதுக்கெல்லாமே வந்து இந்த வசீகர ஆகர்ஷண தாயத்தை பற்றி தான் சொல்கிறேன். அது எல்லாருமே போட்டுக்கலாம். தொழில் முடக்கம் வந்து நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த தொழில் வந்து நல்ல விருத்தி பெறதுக்காக இந்த அஞ்சு பொருளுமே நல்ல சிறப்பாக இருக்கும். அதில் வந்து பாருங்கள், இதுதான் கீழாநெல்லி. கீழாநெல்லியை வந்து வேறு ஆணி வேறு அருகாமல் எடுத்துக்கணும். கீழாநெல்லி மருத்துவத்தில் நிறையா சாப்பிடுவோம். ஆனால் வசீகரத்தில் கீழாநெல்லி மிக நல்ல பங்கு வகிக்கிறது. இது வந்து கல்யாண வரன் கிடைக்காதவங்களுக்கு கூட ஆண்களுக்கு வந்து கழுத்தில் தாயத்தை போட்டுக்கலாம். கீழாநெல்லி வேர் வந்து நகத்தில் மட்டும் கிள்ளி எடுத்துக்க வேண்டாம், கையில் பிச்சா போகிறோம். இது மாதிரி ஒரு எம்டி தாயத்து வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் வெளியில் வாங்கிக்கோங்க, இல்லை சாதாரண சில்வரில் வாங்கிக்கோங்க. இதில் வந்து உங்களோட குலதெய்வத்தோட விபூதி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து சாதாரண மஞ்சத்தூளை வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கீழாநெல்லி வேறு கொஞ்சம் அடைச்சிக்கோங்க. குப்பைமேனி வேறு. குப்பைமேனி வருது சகல ஐஸ்வர்யத்தையும் பெறுறது. குப்பையில் கிடக்கிறவங்களே கோபுரமாக்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகம். குப்பைமேனி வேறு வந்து எல்லா வசீகரத்துக்கும் ஆகர்ஷணத்துக்கும், எல்லா எதிரிகள் தொல்லைக்கு, கந்திஷ்டிக்கு, எல்லாத்துக்குமே குப்பைமேனி வேர் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பங்கு வகிக்கும். குப்பைமேனி வந்து ஒரு அற்புதமான வேர். மருத்துவத்திலையும் பயன்படுத்தலாம், மாந்திரிகத்திலையும் பயன்படுத்தலாம். அதுவும் மாந்திரிகத்தில் குப்பைமேனி வேர் ஒரு சில செய்வினை ஏவல் இதுக்கெல்லாம் வந்து இந்த வேரை வச்சு ஓமம் வளர்க்குறாங்க, நல்ல பலன் தரும். குப்பைமேனி வேர் வந்து வீட்டில் வந்து பிரபஞ்ச சக்தி இருக்கிறது கூட நீங்கள் பூஜை ரூமில் வந்து இதை ஆண்டன மாதிரி குச்சியை கீழே வேலை வேற வச்சு இப்படி சொருவி வைக்கலாம். அமாவாசை பௌர்ணமியில் காப்பு கட்டி வச்சிங்கன்னா வீட்டில் வந்து வர வேண்டிய பாக்கி, கடன் தொல்லைகள், இது மாதிரி கஷ்டங்கள்லாம் எல்லாமே சீக்கிரமாக விலகிடும். இந்த தாயத்துக்கு வந்து குப்பைமேனி வேரும் ஒரு துண்டு நறுக்கிக்கோங்க. அதுக்கு பிறகு செந்நாயுருவி. நாயுருவிலே செந்நாயுருவி வேறு. நாயுருவி சுதர்சனம், எல்லா வாஸ்து பிரச்சனை, கந்திஷ்டி எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தலாம். இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுப்போம். அதுக்கு பிறகு கருங்காலி கட்டை. எல்லா வசீகரத்துக்கும் எல்லாமே சொல்லியிருக்கோம், கருங்காலி நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. கருங்காலி மரத்தில் சின்னதாக ஒரு கட் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறோம், இவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். அதுக்கு பிறகு தர்பை புல். தர்பை புல்லை வச்சு ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு சொருவி வச்சிங்கன்னா போகிறோம். எதிரிகளுக்கெல்லாம் தொல்லை அதிகமாக இருக்கும். எதிரிகள் தொல்லை கொடுக்குறவங்களும் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கும். அந்த எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கு தர்பை புல்லு கொஞ்சம் வச்சுக்கோங்க. அஞ்சு பொருளையும் உள்ளே வச்சு அடைச்சிட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு 108 சொல்லலாம், இல்லை 108 சொல்லலாம். உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட வேண்டியதான், அவ்வளோதான். அஞ்சு பொருளையும் வச்சு அடைச்சாச்சு. நம்ம குலதெய்வம் என்னமோ அந்த குலதெய்வத்தை நினச்சி நல்ல கடவுளை வேண்டிட்டு நல்லதே நடக்கணும். எல்லா ஐஸ்வர்யமும் பெறணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு கடவுளை நல்லா வேண்டிட்டு நீங்கள் பூஜையில் ஒரு 3 நாள் வைக்கலாம். வெள்ளிக்கிழமை இல்லை அமாவாசை பௌர்ணமியில் வச்சு பூஜையில் வச்சுட்டு நீங்கள் சிகப்பு கயிறோ கருப்பு கயிறுலையோ கழுத்துலையோ இடுப்புலையோ கட்டிக்கிட்டிங்கன்னா சகல ஐஸ்வர்யமும் பெறும். இந்த தாயத்தை எல்லாருமே பயன்படுத்தலாம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.